நம் நாட்டில் பிரதமர் அலுவலகம் என்பது சர்வ வல்லமை பொருந்திய துறை. நாட்டின் ஒட்டுமொத்த தலைவிதியும் இங்குதான் தீர்மானிக்கப்படும். நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் இத்துறையின் வழிகாட்டுதலின் படியாக செயல்படும். இப்படி மிக பெரும் பலம் வாய்ந்த பிரதமர் அலுவலகத்தின் இணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா. இந்த பெயரை கேட்டதுமே எங்கேயோ கேட்ட பெயராக இருக்கிறதே என்று உங்கள் புருவங்கள் உயரலாம். ஆம், தமிழகத்தின் இருபெரும் ஆளுமைகளான ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோரின் இறுதிச் சடங்குகளை நடத்தி வைத்த அந்த பெண் அதிகாரிதான் இந்த அமுதா ஐஏஎஸ். தமிழகம் கண்டெடுத்த இந்த பெண் அதிகாரி இன்று இந்திய பிரதமர் அலுவலகத்தை இயக்க சென்றிருக்கிறார். தமிழகத்தின் மதுரையில் பிறந்த அமுதாவின் பெற்றோர் இருவருமே மத்திய அரசு ஊழியர்கள். இவரது தாத்தா விடுதலைக்காக போராடியவர் என்பதும் கூடுதல் தகவல். சிறு வயதில் தன் பாட்டிக்கு பென்ஷன் வாங்க அவரோடு அடிக்கடி மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று வர வேண்டியதாக இருந்தது அமுதாவிற்கு. அப்போது யார் இவர், இவ்வளவு சர்வ வல்லமை பொருந்தியவராக இருக்கிறாரே, இத்தனை அதிகாரங்கள் எப்படி இவருக்கு வந்தது என்று தன் பாட்டியிடம் கேட்டுள்ளார் அமுதா. அதற்கு இவர்தான் இந்த ஜில்லாவுக்கே ராஜா மாதிரி என்று அவரின் பாட்டியும் தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த நொடிதான் தன் வாழ்நாளை மாற்றப் போகிறது என்று அமுதாவுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அப்போதே நாமும் இந்த ராஜாவை போல் ஆகிவிட வேண்டும் என்று யோசித்திருக்கிறார். இந்த யோசனையெல்லாம் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து செல்லும் பொழுதோடு சரி, அதன் பிறகு மறந்துவிடும். ஆனால் அந்த எண்ணம் மட்டும் அடி மனதில் தங்கிக் கொண்டிருந்தது. படிப்பை விட விளையாட்டில் அமுதாவுக்கு ஆர்வம் அதிகம். பெண்களை விளையாடவே விடாத காலகட்டத்தில் கபடி போட்டியில் குடிகட்டி பறந்தார் அமுதா. 3 முறை தங்கப்பதக்கங்கள் வென்றிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எத்தனை துணிச்சலான பெண்மணி என்று. நமக்குதான் நன்றாக விளையாட வருகிறதே, விளையாட்டையே பிடித்துக் கொண்டு தேசிய அளவிலான போட்டிகள், சர்வதேச அளவிலான போட்டிகள் என முன்னேறி விடலாம் என்று யோசித்த அமுதாவுக்கு பெரும்பாலான விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பெரிய எதிர்காலம் இல்லாமல் இருப்பதை பார்த்திருக்கிறார். நமக்கு எதிர்காலம் என்றால் அது படிப்புதான் என்று தீர்மானித்து அதன் பிறகு விளையாட்டை ஒரு உடற்பயிற்சியாக மட்டும் வைத்துக் கொள்ள துவங்கினார். அமுதாவுக்கு விளையாட்டை தாண்டி வனவிலங்குகளை புகைப்படம் எடுப்பதும் சைக்கிளிங் செல்வதும் மலையேறுவதும் மிகவும் பிடித்தமான ஒன்று. ஒருமுறை மலையேறும் பயிற்சிக்காக இமயமலைக்கு சென்றிருக்கிறார். அப்போது அவருடன் சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் மலையேற்றத்துக்காக வந்துள்ளனர். அவர்களிடம் பேசிய அமுதாவுக்கு மீண்டும் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் துளிர்த்துள்ளது. இளம் வயதில் விதைக்கப்பட்ட அந்த எண்ணம் இப்போது மீண்டும் துளிர்க்கவே எப்படியும் கலெக்டராகி விடுவது என்று தீர்மானித்தார். பள்ளிப்படிப்பை சராசரி மாணவியாகவே முடித்தவருக்கு மதுரை வேளாண்மை கல்லூரியில் தங்கப் பதக்கத்துடன் பட்டம் கிடைத்தது. அதன் பிறகு எப்படியும் ஐஏஎஸ் ஆகிவிட வேண்டும் என்ற தீவிரமான எண்ணத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வையும் எழுதி வெற்றி பெற்றார். ஆனால் அவருக்கு கிடைத்தது ஐபிஎஸ் பதவிதான். அந்த நேரத்தில் ஐபிஎஸ் ஆக பணியை தொடரலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது, உன்னால் ஐஏஎஸ் ஆக முடியும், மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்று ஊக்கம் கொடுத்திருக்கிறார் அவரது தந்தை பெரியசாமி. 2வது முயற்சியில், அதாவது 1994 தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் அமுதா. 1 ஆண்டு பயிற்சிக்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே அவருக்கு பணியிடம் ஒதுக்கப்பட்டது. அமுதா ஆர்வமுடன் படிப்பதை பார்த்த அவரது அண்ணன் குமரன் அவரும் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதி அதில் வெற்றியும் பெற்று ஐஎஃப்எஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்திருக்கிறார். மதுரையில் இருந்து டெல்லிக்கு அமுதாவாக புறப்பட்டு அமுதா ஐஏஎஸ் ஆக தமிழ்நாடு திரும்பியவருக்கு கடலூர் மாவட்ட துணை ஆட்சியர் பதவி காத்திருந்தது. கடலூரில் சிறப்பாக பணியாற்றிய போது பல பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளார். 3ஆம் நபர் மூலமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ யாருக்கேனும் ஏதேனும் உதவி தேவைப்படுகிறது, அதை தன்னால் நிறைவேற்ற முடியும் என்று தெரிந்தால் போதும், யாராக இருந்தாலும் தன்னிடம் வந்து மனு கொடுக்கட்டும் என்று காத்திருக்காமல் அதை உடனடியாக நிறைவேற்றி விடுவார் அமுதா ஐஏஎஸ். அதன் பிறகு கடலூரில் இருந்து செங்கல்பட்டு சப் கலெக்டராக பணிமாற்றப்பட்டார் அமுதா ஐஏஎஸ். பொறுப்பேற்ற உடனேயே மணல் கடத்தலுக்கு கிடுக்கு பிடி போட்டார். மணல் மாஃபியாக்கள் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டினார்கள், லஞ்சம் கொடுப்பதாக கூறினார்கள். எதற்கும் அசையாத இரும்பு பெண்மணியாக இருந்தார் அமுதா. அப்போது ஒருமுறை மணல் லாரிகளை சோதனை செய்து கொண்டிருந்த போது
ஒரு லாரி வேகமாக வந்து இவரது கார் மீது மோதியது. அதில் இவரது முதுகில் பலமாக அடிபட்டதில் படுகாயமடைந்தார். எந்த சக்தியாலும் இவரது நேர்மையை அசைத்து பார்க்க முடியவில்லை. இளம் வயதிலேயே உயரதிகாரிகளின் பாரபட்சம், பணியின் போது ஆண் பெண் பாகுபாடு, நேர்மையாக இருப்பதால் வரும் பணி மாறுதல் மற்றும் அச்சுறுத்தல்கள் என்று நிறைய சவால்களை எதிர்கொண்டார் அமுதா. ஒரு இரும்பை அடிக்க அடிக்க அது எவ்வளவு அதிக வலு பெறுமோ அத்தகைய வலுவை பெற்றார் அமுதா ஐஏஎஸ். நேர்மையான அதிகாரியாக மக்களின் அன்பை பெற்ற அமுதா தன் நேர்மைக்கு பரிசாக ஏராளமான பணி மாறுதல்களை சந்தித்திருக்கிறார். துணை கலெக்டர் பொறுப்பை தொடர்ந்து கூடுதல் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், யூனிசெஃப் அதிகாரி, உணவு பாதுகாப்பு ஆணையர் என்று பதவியேற்ற சில ஆண்டுகளுக்குள்ளேயே சுமார் 15 பணி மாறுதல்களை சந்திக்க நேரிட்டது. மகளிர் மேம்பாட்டுக் கழக இயக்குநராக அமுதா பணியாற்றிய போது பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் விளைவாகவே இன்று தமிழகத்தில் பெண் கல்வி என்பது சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. இவர் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது பெண் குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தை திருமணம் தடுப்பு, மகளிர் சுய உதவிக்குழு வளர்ச்சி உள்பட பெண்கள் நலன் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்காக செய்த விஷயங்கள் பின்தங்கிய மாவட்டமாக இருந்த தருமபுரியை இன்று முன்னேறிய மாவட்டமாக மாற்றியிருக்கிறதென்றால் அது மிகையாகாது. தருமபுரியில் இவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் இவரது நேர்மை அப்போதைய ஆளும் கட்சியான திமுகவினருக்கு பிடிக்கவில்லை. உடனடியாக உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் முதல்வராக இருந்த கருணாநிதியிடம் சென்று புகார் அளித்துள்ளனர். அவர்களின் புகார்களை கேட்டுக்கொண்ட முதல்வர் கருணாநிதி, இந்த கலெக்டரை உங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாற்ற முடியாது, ஒழுங்கா இவங்களை வச்சுக்கிட்டு உங்க மாவட்டத்தை முன்னேற்றிக்கிற வழியை பாருங்க என்று திட்டி அனுப்பி வைத்து விட்டார். தருமபுரி கலெக்டராக இருந்தபோது இவர் கண் முன் நின்ற மிகப்பெரிய சவால் குழந்தை திருமணம். இதை எப்படியாவது முற்றிலும் ஒழித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்த அமுதா தனது தொடர்பு எண்ணை அனைவருக்கும் வழங்கினார். புகார் என்றால் படிப்படியாக பலரை தாண்டித்தான் கலெக்டரிடமே வரும். ஆனால் குழந்தை திருமணம் தொடர்பான புகார் என்றால் நேரடியாகவே கலெக்டரிடம் வரும் என்ற நிலையை உருவாக்கினார் அமுதா. இது தவிர ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்கினார். ஒரு மாணவி படிப்பை பாதியில் நிறுத்துகிறார் என்றால் அதற்கான காரணம் முதலில் வகுப்பு ஆசிரியருக்குத்தான் தெரியும். அவரால் தான் உடனடி தீர்வை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து வைத்திருந்தார் அமுதா. அவர்கள் மூலமாகவும் மாணவர்கள் மூலமாகவும் தகவல்களை பெற்று குழந்தை திருமணங்களை அடியோடு ஒழித்தார் அமுதா. இன்று தருமபுரி மாவட்டத்தில் பல குடும்பங்களில் அமுதாவின் புகைப்படம் இருப்பதை பார்க்கலாம். இது ஒன்றே போதும் அவரின் ஒட்டுமொத்த பணியையும் விளக்க. கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இவர் பணிபுரிந்த போது சந்தித்த அச்சுறுத்தல்கள் எப்படி பணி நேரத்தில் சவால்களை சமாளிக்க வேண்டும் என்ற தெளிவை கொடுத்தன. அதாவது, தான் ஒரு உயர் அதிகாரி என்ற எண்ணத்தோடு இருந்தால் மற்றவர்களின் உதவி கிடைக்காது என்பதை நன்கு தெரிந்து வைத்திருந்த அமுதா நேர்மையான அதிகாரிகளை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டார். ஒரு பிரச்சனை என்றால் தனி நபராக எதிர்கொள்ளாமல் ஒரு குழுவாக எதிர்கொள்ள துவங்கினார். இவர் முன் நின்ற சவால்கள் அனைத்தும் சர்க்கரை பொங்கலாக மாற துவங்கின. அமுதா விவசாயம் படித்தவர் என்பதால் இயற்கை விவசாயத்துக்கு அனைவரும் மாற வேண்டும் என்ற ஆசையும் இவருக்கு உண்டு. முன்னொரு காலத்தில் அனைவரும் இயற்கை உணவையே சாப்பிட்டு வந்தோம். மக்கள் தொகை பெருக்கத்தால் ரசாயன உரங்களுக்கு மாற வேண்டியதாகிவிட்டது. மீண்டும் தற்போது இயற்கை விவசாயம் ஆங்காங்கே தலை தூக்குகிறது. தற்போது இயற்கை விளை பொருட்கள் விலை அதிகமாக இருக்கிறது. மக்கள் அதிகம் பேர் இந்த பக்கம் திரும்பினால் இவற்றின் விலை குறையும் என்று பேசியிருக்கிறார் அமுதா. விவசாயம் படித்த ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமல்ல, மத்திய அரசின் உதவித்தொகையோடு லண்டன் சென்று முதுகலை பொருளாதாரமும் அரசியலும் பயின்றுள்ளார். அமுதாவின் படிப்பு மற்றும் பணி அனுபவம்தான் பல்வேறு இக்கட்டான சூழலில் அவரை திறம்பட செயல்பட வைக்க உதவிகரமாக இருந்தது. அதில் ஒன்று சென்னை பெருவெள்ளத்தில் மூழ்கிய போது அதை மீட்டெடுத்ததுதான். சென்னையின் அதிமுக்கிய சாலைகளில் வெள்ளம் வந்தபோது ஒட்டுமொத்த நாடும் ஸ்தம்பித்து நின்றது. சென்னையின் உயிர் நாடியான அண்ணா சாலை தெப்பமாக மிதந்த போது சென்னையை அமுதாதான் மீட்டுக் கொடுத்தார். அமுதாவின் நேர்மை, கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இருவரும் ஆளுமைகளின் குட்புக் பட்டிகளில் டாப் லிஸ்டில் இடம் பிடிக்க உதவியது. வழக்கமாக ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தபோது எந்தெந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது பந்தாடப்படுவார்கள் என்று தமிழர்களிடையே ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை தவிடுபொடியாக்கியவர்தான் அமுதா ஐஏஎஸ். ஒரு முறை
இவர் ஈரோடு மாவட்ட கூடுதல் ஆட்சியராக இருந்தபோது அங்கு நடந்த விழா ஒன்றில் முதலமைச்சர் கருணாநிதி கலந்து கொண்டார். விழா முடிவில் நன்றி உரையாற்றிய அமுதா தமிழில் ஒரு கவிதை எழுதி அங்கேயே வாசித்தார். கவிதை வாசித்த கலெக்டரை பார்த்த கருணாநிதிக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. மேடையிலேயே வைத்து பாராட்டி விட்டு சென்றார் கருணாநிதி. அமுதா என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்தும் கேட்கும் அளவிற்கு நம்பிக்கையோடு இருந்தவர்தான் ஜெயலலிதா. இவர் கூறும் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதை பரிசீலித்து உடனடியாக நடைமுறைப்படுத்தவும் உத்தரவிடுவார். ஒரு கலெக்டரால் என்ன செய்துவிட முடியும் என்று யோசிக்காமல் ஒரு கலெக்டரால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்று செயலில் காட்டியவர்தான் அமுதா என்றால் அதற்கு உறுதுணையாக நின்றவர் முதல்வராக இருந்த ஜெயலலிதா. வழக்கமான ஐஏஎஸ் அதிகாரிக்கான பணிக்கு மத்தியில் தமிழகத்தின் பெரும் தலைவர்களாக விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரின் இறுதிச் சடங்கை நடத்தும் பொறுப்பும் அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், மெரினா கடற்கரையில் கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யலாம் என்ற உத்தரவு இறுதி ஊர்வலத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக தான் வந்தது. ஏனென்றால் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. வெறும் 4 மணி நேர அவகாசத்தில் இறுதிச் சடங்குக்கான ஒவ்வொரு ஏற்பாட்டையும் பார்த்து பார்த்து செய்தார் அமுதா. அவர் செய்ததை பார்த்தவர்களுக்கு அவர் ஏதோ கருணாநிதியின் உறவினர் என்றே தோன்றியிருக்கக்கூடும். அந்த அளவிற்கு தான் எடுத்துக்கொண்ட பணியில் தீவிரமாக இருப்பார் அமுதா. தமிழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர் சமீபத்தில் மத்திய அரசு பணிக்கு சென்றிருந்தார். சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் பயிற்சிக்காக உத்தரகண்ட் மாநிலம் முசோரியில் பயிற்சி மையத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அங்குதான் கடந்த மாதம் வரை விரிவுரையாளராக பணியில் இருந்தார் அமுதா. இப்போது இவரை பிரதமர் அலுவலகம் அழைத்துக் கொண்டு பெருமைப்பட்டிருக்கிறது. சிவில் சர்வீஸ் துறைக்கு வர நினைப்பவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் முன் உதாரணமாகவும் திகழும் அமுதா ஒரு இசைஞானி பிரியை. தினசரி இசைஞானி இளையராஜா இசையில் சில பாடல்களை கேட்காவிட்டால் அந்த நாளே அவருக்கு நகராது. நாள் முழுவதும் பிஸி என்றால் தூங்கும் முன்பாவது பாடல்களை கேட்டுவிட்டு தூங்குவதுதான் இவர் வழக்கம். இளம் வயதில் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக வலம் வந்த அமுதா இன்றும் அதற்கென தனி நேரம் ஒதுக்குகிறார். ஆண்டுதோறும் சில நாட்களை இதற்கென செலவிட்டு எங்காவது காட்டுக்குள் டென்ட் எடுத்து விடுவார் அமுதா. அங்குமிங்கும் சுற்றி ஒரு விலங்கு கூட கேமராவின் கண்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் காகத்தையாவது போட்டோ எடுத்தால்தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் என்பார் அமுதா. போட்டோகிராஃபியை தவிர ஓய்வு நாட்களில் சைக்கிளிங் செல்வதும் இவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. ஓய்வு கிடைத்தால் 30 கிலோமீட்டர் வரை கூட சைக்கிளில் சாதாரணமாக பயணத்தை மேற்கொள்வார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அமுதாவைப் போல அவரது கணவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிதான். 1991 ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கர்நாடகாவைச் சேர்ந்த ஷம்பு கலோலிகர் என்பவரைத்தான் அமுதா திருமணம் செய்து கொண்டார். ஷம்பு கலோலிகர் வனத்துறை செயலராக இருந்தபோதுதான் இந்தியா முழுவதும் பிளாஸ்டிக் தடை குறித்த முன்னெடுப்பை மேற்கொண்டார். இவரது வழிகாட்டுதலின் பேரில் தமிழக அரசும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. ஊடக வெளிச்சம் தன் மீது படுவதை விரும்பாதவர் ஷம்பு கலோலிகர். அமுதாவை பற்றி ஏதேனும் செய்தி பேப்பரில் வந்திருந்தால் அதை ஆர்வமாக சுட்டி காட்டி அது பற்றி பேசி மகிழ்வாராம். இந்தியாவில் அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கவில்லை, அனைவரும் சமமாக நடத்தப்படுவதில்லை, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், நான் அதிகாரத்துக்கு வந்தால் அதை சாத்தியமாக்குவேன் என்பதுதான் அமுதாவின் முதல் குறிக்கோளாக இருந்தது. அவர் பதவியில் இருந்த இடங்களிலெல்லாம் அதை சாத்தியமும் படுத்தியிருக்கிறார். மாவட்ட ஆட்சியராக ஒரு மாவட்ட அளவில் சாதிக்க நினைத்து பதவிக்கு வந்த அமுதாவுக்கு இன்று பிரதமர் அலுவலகமே கிடைத்துள்ளது. அவர் செல்ல வேண்டிய தூரமும் செய்ய வேண்டிய சாதனைகளும் நிறைய இருக்கின்றன, கூடவே பொறுப்புகளும் கூட. அதில் ஒன்றும் சந்தேகம் தேவையில்லை. தமிழகத்தின் பெருமையை இனி டெல்லியிலிருந்து உலகமே பார்க்கும்.